வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நமது சே சேவில் யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைபர் டு சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மிக்க நன்றி உங்களோட சப்போர்ட்டு தான் இந்த சேனலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கும் அப்படிங்கிறதுல நான் எந்த மாற்றுக்கருத்தையும் இன்னும் உங்களோட சப்போர்ட்ஸ் ஆதரவாக இன்னும் அதிகமாக சேனலுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் அது மட்டும் இல்லை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொரோனா காலத்துக்கு அப்புறம் ஒரு சில செக்டார்கள் வந்து ஒரு அதிகரி ஒரு அப் மாறிட்டிருக்கு மாறிட்டுருக்கு அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அதில் இப் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம் ஆமாம் என்ன இது மும்பையில் இருக்க தாஜ் ஹோட்டல் படம் போட்டிருக்குன்னு நினைக்க வேண்டாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியன் ஹோட்டல் இந்த கொரோனா காலத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்ட செக்டாரில் முக்கிய முக்கியமான செக்டார்னால் அது ஹோட்டல் அண்ட் டூரிசம் தான் இந்த ரெண்டு செக்டார் தான் பயங்கரமாக ஹோட்டல் அண்ட் டூரிசம் ரெண்டுமே ஈக்குவலான இரண்டு கண்கள் மாதிரி தான் ரெண்டுமே ஒரே மாதிரியான ட்ராவல் பண்ணக்கூடிய இரண்டு தண்டவாளங்கள் தான் ஆனால் இந்த செக்டார் இந்த கொரோனாவில் பயங்கரமாக பாதிப்படைஞ்சு ப்ராஃபிட்டே இல்லை அப்படின்ற அளவுக்கு நலிவடைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கான காரணங்கள் உங்களுக்கே தெரியும் ஆனால் இப்போது மறுபடியும் இந்த கொரோனா ரிலாக்சேஷன் டைம்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாம் எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடி இந்த ஹோட்டல் செக்டார் ஒரு நல்ல ஒரு உயரத்திற்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் உண்மை இந்த தாஜ் ஹோட்டலும் இந்த இண்டியன் குரு ஹோட்டல்ஸோட ஒரு குரூப்பு தான் ஆமாம் இது ஒரு டாட்டாவோட சப்சிடரி கம்பெனி தான் இந்த தாஜ் இந்த இண்டியன் ஹோட்டல் அப்படின்றத ஆரம்பித்தவர் வந்து ஜாம் ஜி டாட்டா தான் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டில் மும்பையில் ஒரு ஆரம்பித்தார் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான விஷயம் அதில் நிறைய இடத்துல இவங்களுக்கு ஹோட்டல்ஸ் ரெசார்ட்டு சஃபாரி ஜங்கிள் சஃபாரிஸு பேலஸஸ்ஸு இதெல்லாமே இவங்களோட ஹோட்டல்ஸில் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நேற்று இந்த ஸ்டாக்கு இரநூத்தி பத்தொம்பது ரூபா எண்பத்தஞ்சு வயசானு க்ளோஸ் ஆகியிருக்கு ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக்கு நேற்று ஏறி இருக்குது நீங்கள் இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு சரியான தருணம் அப்படின்னா அது இது தான் இதை வாட்ச் பண்ணுங்கள் மறுபடியும் இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு ஃபேவராக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா லாஸ்ட்டு ஜூன் குவார்டரை கம்பேர் பண்ணும்போது செப்டம்பர் குவார்ட்டரில் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நெட் சேல்ஸும் நானூற்றி அறுபத்தோரு கோடி நெட் சேல்ஸ் காமிச்சிருக்காங்க இது லாஸ்ட் இயர் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பேண்டமிக் டைமில் நூற்றி எழுபத்தொம்பது கோடியாக தான் இருந்தது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க குவார்ட்டர்லி நெட் லாஸ் மட்டும் ஐம்பத்தி மூணு கோடி குறைஞ்சிருக்கு ஏன்னா அதுக்கான காரணம் உங்களுக்கே தெரியும் இந்த ஸ்டாக்கோட ரிட்டர்ன் ஸ்டான்ஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய அளவில் இந்த வருஷம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் எப்படா ஸ்டான்ஸும் ஒரு எழுபத்தொம்போது கோடி அப்படிங்கிற லெவலில் அதிகரிச்சிருக்கு ஏன்னா முப்பத்தி நாலு கோடியாக இருந்தது எழுபத்தொம்பது கோடி அதிகரிச்சிருக்கு இனிமே தான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லணும் இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிடைசேஷன் பார்த்தீங்கன்னா இருபத்தாறாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி இதோட மார்க்கெட் கேபிடைசேஷன் டிவிடன் கீல்டு ஜீரோ பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்டேஜ் இருக்குது இந்த ஸ்டாக்கோட டொண்ட்டி டே ஆவரேஜ் வேல்யூம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடியே இருபத்தெட்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி அஞ்சு அப்படிங்கிற ஒரு ஹியூஜ் வேல்யூமில் இது ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்றது தான் நான் இந்த ஸ்டாக்கை இப்போ உங்களுக்கு சொல்கிறதுக்கான காரணம் அது மட்டும் இல்லை புக் வேல்யூம் இந்த ஸ்டாக்கு முப்பத்தி ஆறு ரூபாய் செக்டார் பிஇ நாற்பத்தஞ்சு ரூ நாற்ப ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது இந்த ஸ்டாக்கோட ஃபிஃப்டி டூ வீக் லோ பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணு ரூபாவில் இருந்த ஸ்டாக்கு இப்போ ஹை இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ இரநூத்தி பத்தொம்போது ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மறுபடியும் இந்த ஸ்டாக்கோட உங்களோட கிராஃபை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் அதுக்கு ஸ்டாக்கு ஏறிட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்டாக்கை ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வாட்ச் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ்னு பார்த்திங்கன்னா லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் டூ பர்சன்டேஜும் ஒன் இயரில் ஒன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஜீரோ செவன் பெர்சென்டேஜும் ரிட்டன்ஸ் கொடுத்துருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேல்யூ மானலைசஸில் இந்த ஸ்டாக் ஒரு கோடி ஷேர்ஸுக்கு மேலே டிரான்சாக்ஷன் நல்ல ஒரு மொமெண்டம் இருக்குது இந்த ஸ்டாக்கில் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஸ்டாக்கை எடுத்து இருக்கிறேன் ஒன் மந்த் ஆவரேஜும் ஒரு கோடிக்கு மேலே இருக்குது டொண்ட்டி டேஸ் ஆவரேஜை ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் டுடே நேற்று இது வந்து இந்த ஸ்டாக்கில் ஒரு நல்ல ஃப்யூஜ் வேல்யூமில் டிரான்சாக்ஷன் ஆகியிருக்கு அப்படின்றது தான் உண்மையான விஷயம் இந்த ஸ்டாக்கோட ஷேர் ஹோல்டிங் பேட்டன் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் கையில் ஃபார்ட்டி பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்டாக் இருக்குது டிஐஎஸும் எஃப்ஐஐஸும் இந்த ஸ்டாக்கை நிறைய வாங்கி ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு இன்னொரு விஷயம் டிஐஐஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஜீரோ செவன் பர்சன்டேஜ் ஸ்டாக்கை வச்சிருக்காங்க எஃப்ஐஐஸு தேர்ட்டின் பாயிண்ட் ஃபோர் பர்சன் ஃபோர்ட்டி ஃபோர் எயிட் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டாக்ஸை கையில் வச்சுருக்காங்க ப்ரொமோட்டர்ஸில் அவங்க எதுவும் ப்ளட்ஜு இல்லை அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் அவங்க ஸ்டேக்கை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸில் அதை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் எஃப்ஐஐஸு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி மூணு நம்பர்ஸில் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்கன்றது ஒரு பெரிய விஷயம் தான் ஏன்னா எஃப்ஐஐஸ் வந்து இந்த ஸ்டாக்கில் இன்னும் டிரான்சாக்ஷன் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஏன்னா இந்த ஸ்டாக் நூற்றி ஐம்பத்தி மூணு நம்பரில் இவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க போது அதோட ஸ்டாக்கோட ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத அர்த்தம் ஏன்னா டிஐஎஸும் அவங்களோட நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க அது இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் மறுபடியும் இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்கள் இல்லைனா டெலிகிராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது வழியாகவும் நீங்கள் உங்கள் சந்தேகங்களை கேளுங்கள் நன்றி வணக்கம்